ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் ஓம் பல நேயர்கள் கேட்டனால் இப்போ நம்ம வந்து இந்த குரு பயிற்சி பலன்களை வந்து மேஷராசிக்கும் ரிஷபராசிக்கும் சொல்லிட்டு இப்போ மிதுன ராசிக்கு சொல்கிறோம் ஒருவேளை இந்த மேஷராசியும் ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இதில் போய் நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மேஷராசி பலன்களும் ரிஷபராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் இதை வந்து விட்டு போன இதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அன்பர்களே இந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காலபுருஷ தத்துவப்படி மூணாவது ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது எப்பயுமே ஒரு குழந்தைத்தனம் ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு இந்த குழந்தைத்தனத்தினாலேயே நிறைய பேர்கிட்ட ஏமாறக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் அம்சமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் சில நேரத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களே நிறைய இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக வரப்போகிறது இதில் நீங்கள் எந்த ஒரு ஒரு மாற்றமும் கிடையாது இது அஞ்சு மாத காலங்கள் தான் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வந்து இப்போ வருதே ஒழுங்காக அதிச்சார பலன்களாக தான் இது வந்து ஃபாஸ்ட்டாக அதாவது அந்த பிளானட்டோரியல் இதில் வந்துட்டு அஞ்சு மாதங்கள் தான் இது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இருப்பினும் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது வாக்கிய முறைப்படி நவம்பர் மாதம் தேதியும் திருக்கணித முறைப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதியும் இந்த பயிற்சி ஆக போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ நம்ம ஸ்தானத்தை வைத்து பார்த்தோமானால் ஒம்போதாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்த குரு வந்து ஒம்போதாம் இடத்துக்கு டிராவலாரார் இதை வந்து எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்தான விட பார்வை பலத்துக்கு பலம் ஜாஸ்தி இருப்பினும் அந்த ஸ்தானத்தை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஒரு வகையான தடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு யோகத்தை கொடுத்து அதாவது ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இதோ ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா யாரோ ஒரு நண்பராலையோ ஒரு சொந்தத்தினாலேயோ ஒருத்தர் ரெஃபரன்ஸ் மூலமாகவோ ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் வந்து அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது எல்லா வகையிலையும் அதாவது அந்த வயசில் வயசை பொறுத்து அந்த வயசில் அந்த பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாவோ சில இந்த ஆர்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி நோய்கள் சின்ன வயசுலேயே இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு வயசுலேருந்து இந்த இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குருமார்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் அது மூலமாக அவங்க வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ஒரு பாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு என்லைட்மெண்ட் இல்லையா இந்த கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணுலாம் அவசியம் இல்லைங்க ஒரு ஷணம் ஷணம்னா டக்குன்னு சில பேருக்கு லைஃபை என்லைட் ஆனார் யாரோ ஒரு நட்புக்குள்ளே போவீங்க அந்த நட்புக்குள்ளே போகும்போது உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறக்கூடிய அம்சங்களும் இந்த பன்னெண்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருந்தீங்க இந்த பொருளாதார ரீதியாகவும் சரி கல்யாண ரீதியாகவும் சரி இந்த மாதிரி சல பல தங்கு தடைகள் நிறைய இருந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கு தடைகள் விலகக்கூடிய அம்சங்களும் இது கிடைக்க போகிறது அதே மாதிரி இப்போ நம்ம பார்வை பலத்தை வைத்து நம்ம பார்த்தோமே ஆனால் இப்போ என்ன நடக்க போகிறது வம்பு வழக்குகளில் உங்களை யாராவது ட்ராப் பண்ணியிருந்தால் ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்டியிருந்தீங்க அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான வழி கிடைக்க போகுது அந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக நீங்கள் வெளியே வந்துருவீங்க அன்பர்களே அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம் அடுத்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்மா அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்னால் வந்த பிரச்சனைகள் அதே மாதிரி கூட்டாளினால் வந்த பிரச்சனைகள் மனைவி மக்கள்னால் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள்லாம் போகிறது அதுக்கான வழிகள் கிடைக்கும் பொழுது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் ஆன் நேச்சராக சில நேரத்தில் இருந்துருவீங்க அந்த ஸ்டெப் நேச்சரை விட்டுட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நன் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சங்களும் அது மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பாதைகளும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது நட்பு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் அந்த புது நட்பு மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது அது வந்து ஒரு சினிமா துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்க போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல தன்மைகள் கிடைக்கும் அதே போல் இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்த இப்போ ஏதாவது முதலீடு செஞ்சுருந்தாலோ அதே மாதிரி நீங்கள் யாரையா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாலோ சில விஷயங்கள் ரொம்ப நாள் தேங்கி போயிருந்தாலோ ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் பண்ணி வச்சுருந்தீங்கனாலோ அது ரொம்ப நாள் தேங்கு தங்கு தடையாக இருந்ததுன்னா இந்த டெஃபனட்டாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த அஞ்சு மாத காலங்களுக்குள்ள இது ஒரு வருஷம் நம்ம கணக்கு சொன்னாலும் அந்த பிளானெட்ஸ் மாறிடும் அப்போது வந்து இதில் வந்து கும்பத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் மீனத்துக்கு போகும்பொழுது இதோட பார்வைகள் மாறும்பொழுது மாறியிருந்தாலும் இந்த அஞ்சு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு அந்த இடம் கேட்டுருந்தாங்கன்னா இப்போ ஏழு ரூபாய்க்கு கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி லேண்டு சம்மந்தமாகவோ நீங்கள் தொழிலில் போட்ட முதலீடுகள் என்னென்னே தெரியாமல் அடையாளம் இல்லாமல் இருந்தது இருந்தவங்க கூட நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் சுமூகமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு இதில் எது நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும் கோபம் பட வேண்டாம் உங்கள்கிட்ட பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு நீங்கள் பேர் எடுத்துப்பீங்க அதனாலேயே சில நேரத்தில் ரொம்ப கோபங்கள் உங்களுக்கு வரும் இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க யார்கிட்ட பேசினாலும் உங்கள் துரோகிக்கிட்ட பேசினாலும் சரி எதிரிகிட்ட பேசினாலும் சரி அந்த கோபத்தை காட்டாமல் மாதிரி உங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸை காட்டாமல் அந்த குழந்தைத்தனத்திலான நிறைய ஏமாந்தது உங்களுடைய தவறு தான் அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் உணர்ந்துண்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லா வகையிலையும் எல்லா வயது தரப்பட்ட மக்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு காலங்களாக இது இருக்க போகிறது இதே மாதிரி உங்களுடைய வழிபாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கிறது இந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த கண்ணாடியை முதல்ல பார்க்கறது இந்த கண்ணாடியை பார்த்துட்டு கையோடு நீங்கள் என்ன செய்யணுன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து உங்கள் தலைமாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறது இந்த தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிற தலையை இருபத்தி ஏழு தடவை அந்த தண்ணியை கொட்டிட்டு வர்றது இது ஒரு வகையான நீர் தாந்திரிகம் மாயக்கண்ணாடி தாந்திரிகம்னு சொல்லுவோம் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றது வழிபாடு ரீதியாக நீங்க பார்க்க வேண்டியது யாரை வழிபடணும்னா சிவபெருமானை விடாம நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை வழிபட்டு வர்றதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வர்றதும் விபூதி பிரதோஷ காலங்களில் நீங்க கொடுத்துட்டே வர்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போதும் இதுன்னு ராசி அன்பர்களே அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அது இந்த ஸ்தான பல ரீதியாகவும் பார்வை பல ரீதியாகவும் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி புத்தி அந்தரம் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுதுங்கிறது உங்க குடும்ப ஜோதிடர் உங்களுக்கு பிடிச்ச ஜோதியிடம் போய் பார்த்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும்பொழுது இந்த குரு பயிற்சியில் அந்த அஞ்சு மாத காலத்துக்குள்ளேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டு நாளை கடகராசி அன்பர்களுக்கு அடியனுக்கு தெரிந்த முறையில் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு சொல்றேன் நான் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்